புதன்கிழமை பங்குனி உத்திரம் காலையில் எந்திரிச்சதும் கீழே வந்து பார்த்தா லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு. மலையில் எப்போவுமே இந்த டெக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் டபுள் பேட்டர்னாக போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பரங்கிக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். அதை பண்ணி முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு லஞ்சும் பேக் பண்ணி அமுச்சாச்சு. அமுச்சதுக்கப்புறம் காலையில் நார்மலாக விளக்கேற்றி வச்சு நட்ஸ் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால பிரசாதம் எதுவும் பண்ணலை. ஈவினிங் வந்து கேசரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. பங்குனி உத்திரத்தை சிறப்பாகவே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. அந்த கடையில் இந்த மூணு புத்தர் சிலையும் பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்துச்சு. இந்த வேஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இதே பேட்டர்னில் என்கிட்ட வேறு ஷேப்பில் இருக்கிறதுனால நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா டாட்ஸு, மொசரலா ஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த பேக்கிங் வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிற வேலை இருந்ததுனால ஆஃபீஸ் போனேன். நல்ல பிரைட் சன்னி டேவாக தான் பார்க்குறதுக்கு இருக்குது. பட் வந்து செம்ம குளிர் குளிருச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது டாலட்ரியில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அப்போ டாலட்ரி போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து சம்மர் ஐட்டம்ஸ் வந்து லோடப் பண்ணியிருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சூஸு, ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் நிறைய ஷேப்பில் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களோட ஆர்கனைசேஷன் ரேக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு. கிச்சன் ஐட்டம்ஸ், அதுவும் இந்த எவர் சில்வர் ஸ்பூன்ஸ் வந்து இப்போ வந்து டாலட்ரியில் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.